ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படி என்பா இதே மாதிரி எப்படி ஃபோட்டோ வச்சு உங்கள் டெம்ப்ளேட்ஸ் வச்சு லிரிக்ஸ் வச்சு எப்படி எடிட்டிங் பண்ணுறது நண்பா பார்க்க போகிறோம். இதோட டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃபைலும் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட டெம்ப்ளேட்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, உங்கள் நம்ம வெப்சைட்டில் எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே நண்பா, வாங்க எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, அந்த கிரியேட் நியூங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் 16:9 வச்சுக்கோங்க. அந்த ரேட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவோ ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோவோ எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து டச் பண்ணிட்டு அதில் கட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துட்டு அப்படியே ஸ்லைடாக மேலே போய்ட்டு அப்படியே கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்து டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, கீழே கொடுத்து டச் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு கீழே தான் கொடுக்கணும் நீங்கள், அப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணிங்க, ஏன்னா ஃபோக்கஸ் அப்படியே வந்து மேலேருந்து கீழே போகிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டுரேஷன் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ 22, 28, 26, 27 அதே மாதிரி அந்த விக்னெட்டுங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. டுரேஷன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். விக்னெட் ஆப்ஷனுங்கிறது கண்டிப்பாக முக்கியமானது, ஏன்னா உங்கள் சைட்லாம் மறைஞ்சிரும். அடுத்து என்ன என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, லாயர் போங்க, மீடியா போங்க, நான் ஒரு ஃபோன் பாக்ஸ் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை வந்து உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு இதை நான் வைக்கிறேன், உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இது வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு தான் வைக்கிறேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வருமோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது உங்கள் டுரேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டுரேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இழுத்து விட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கோ அந்த டேஸ்ட்டில் வைக்கணும். அடுத்து என்ன பண்ணுங்கள், லாயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நான் ஒரு ஃபோட்டோ தரேன், அதாவது உங்கள் ஃபோட்டோ இதே ஃபோட்டோனால வச்சுக்கலாம், எந்த ஃபோட்டோனாலும் வச்சுக்கலாம். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. செய்கிறத அப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. க்ராப்பிங் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை பாருங்கள், க்ரோம் ஓகே அவுட் அனிமேஷன், அதில் போயிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் ஆடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். கைன்வாஷ் ப்ரோ நியூ வெர்ஷன் நியூ டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் 3 dots கொடுத்துட்டு பேக் ஃபார் சென்ட் பேக் ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போது கொடுத்த உடனே கரெக்டாக வச்சுக்கோங்க, ஃபோட்டோ கரெக்டாக வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், க்ராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அந்த ஷேப் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் கீழே மேலே வராமல் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இழுத்தா ஓகே. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், லாயர் போங்க, மீடியா போங்க. நான் ஒரு ரோஸ் தரேன், இந்த ரோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ உங்களோட டேஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து என்னோடய டேஸ்ட்டில் நான் இது பண்ணுறேன், டிசைனிங் உங்களோட மைண்ட் ஒர்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதே பண்ணுங்கள், ஃபுல் டுரேஷன் கொடுத்துட்டு. ஓகே, இப்போலாம் கரெக்டாக இருக்கா? இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், லாயர் போங்க, மீடியா போங்க. போயிட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் போய் கட் ஆப்ஷன் போங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட்டை சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுங்க. அந்த 3 dots கொடுத்து மறுபடியும் சென்ட் டு பேக் ஃபார்வர்டு, அதாவது ஃபோட்டோக்கு ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிச்சி லேயர் போங்க, மீடியா போங்க. போயிட்டு இன்னொரு டெம்ப்ளேட் தரேன், அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோக்கு தான், அதே மாதிரி நம்ம அந்த ஃபோட்டோஸ் எப்படி வந்து ரொட்டேஷன் கரெக்டாக வச்சுவோம் அதே மாதிரி ஜூம் பண்ணி ரொட்டேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த 3 dots கொடுத்து சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுங்க. மறுபடியும் 3 dots கொடுத்து சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுங்க, ஏன்னா அந்த ஃபோனுக்கு கீழே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளெண்டிங் போங்க, இல்லை க்ராப் போங்க, ஃபஸ்ட்டு க்ராப்பி போயிடுங்க. போயிட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க, அதான் நமக்கு முக்கியம். க்ராப்பிங் தான் இப்போ கரெக்டாக இருக்கணும். க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த டெம்ப்ளேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு க்ராப்பிங்கில் போயிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிட்டு இந்த சைட் பார்லாம் க்ராப் ஆகிற மாதிரி ஒரு மாஸ்க் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? ஓகே, மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ப்ளெண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது போங்க. இப்போ வந்து ஃபோனில் சைடில் என்னமோ தெரியுது பாருங்கள், ஃபோட்டோவாக இருக்கலாமா டெம்ப்ளேட்டாக இருக்கலாம். அதில் க்ராப்பிங்கில் போயிட்டு அந்த ஃபெதர் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோக்கு போங்க, அந்த ஃபோட்டோவில் தான் லைட்டாக வெளில தெரியுது. அந்த ஃபோட்டோவில் டச் பண்ணிட்டு க்ராப்பிங் போயிட்டு ஃபெதருங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகிறேன், எனேபிள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஒரு 12, 13 உங்கள் விருப்பம் தான். கொடுத்துட்டு
ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். லிரிக்ஸ் இப்படி ஆட் பண்ணலாம். லாயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் அந்த சாங் வந்து அழகை பிரம்மிடம் தேவதை கணேன் படத்துலேருந்து அந்த அழகை பிரம்மிடம் சாங் இருக்குல்ல, அந்த லவ் சாங் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சாங்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் லிரிக்ஸும் டெம்ப்ளேட் லிரிக்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. ஸ்க்ரீன் ஆன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? இதை வந்து நம்ம வந்து ஹியூ கொடுத்து இந்த கலரை மாற்றலாம். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போது கீழே போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இப்படியே மேலே வாங்க, இந்த இருக்கு பாருங்கள். லாஸ்ட்டு போங்க. ஹியூன்னு சொல்லிட்டு இருக்கா, இல்லை என்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், க்ரீன், எல்லோ, எல்லா கலரும் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் அந்த கலரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு பெருசு பண்ணணுமோ அந்தளவுக்கு பெருசு பண்ணிங்க. எந்த சின்னது பண்ணணுமோ அந்தளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மச்சாச்சும் உங்களுக்கு ஆல்ரெடி சாங் ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்டர் எப்படி மேனுவலாக வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட் ரைட்டில் ஆப்ஷனில் போய்ட்டு பாக்ஸ் லைட்டாக இந்த பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் அந்த பார்டர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனே தரேன், தனியாக வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக எப்படியும் பண்ணிக்கலாம். போய்ட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு, வச்சாச்சு கொடுத்துட்டு மேலே லெஃப்டில் 3 dots தெரியுது பாருங்கள் மேலே, அதை டாட்ஸ் டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த பார்டரு அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மேனுவலாக பார்டர் கொடுத்துருக்கேன், இந்த பார்டர் இப்படியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு பார்டர் வேணுங்கன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பிஎன்ஜிக்கு, பார்டருக்கு, ஃபோனுக்கு தனியாக ஒரு வந்து டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். லிரிக்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுக்கு வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம்பா. ஓகேபா? ஷேர் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல் ஹெச்டி வச்சு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 24 சர்வர்லாம் தேடி கொடுத்துருக்கேன்பா. ஓகேபா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சமையலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன்பா. இது மாதிரி இன்னொரு வீடியோ சூப்பரான அழகாக சந்திப்போம். ஓகே நண்பா, பாய்.